ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து எங்கள் அண்ணி வீட்டு தோட்டத்தை தான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் காமிச்சிருப்போம். அதோட கணினி வீடியோ தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாமரம், நெல்லிக்காய் மரம், அதுக்கப்புறம் கொய்யா மரம், அப்புறம் வாழை மரம் எல்லாமே இருக்குங்க. நவா மரம், கருகப்பிள், சுண்டக்காய் சொல்லவே முடியாதுங்க. அந்த லெவலுக்கு வந்து தோட்டம் ஃபுல்லாகவே வந்து நிறைய வகையான வெஜிடபிள் காய்கள் மரங்கள் எல்லாமே கிடைக்குது. நாங்கள் வந்து நாங்கள் அத்தை மாமா என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, அங்கே போய் அண்ணி வீட்டு தோட்டத்தில் மாங்காய் எல்லாம் இருக்குது, வாழைக்காய் எல்லாம் இருக்குது, வெட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நினச்சி என்ன நினச்சி போனோம் அப்படின்னா, அங்கே ஏற்கனவே வந்து மாமரம் இருக்குது, பெரிய ஹைட்டாக ஒரு மாமரம் இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அது காயே பார்த்திங்கன்னா மாவு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அதுலேருந்தே அண்ணி வந்து பிடிங்கி தரப்போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து போனதே அண்ணி வீட்டுக்கு போனதே. அங்கே போய் பார்த்தோம்னா அண்ணி உள்ளே கூட்டி போனாங்க. சரி, நான் ஆனால் இந்த மரங்கள்லாம் இப்போ தான் நட்டாங்க, ரீசெண்டாக 1 இயர் இருக்கும். சரி, நட்டிருக்காங்க, அதில் அது அந்த மைண்ட் செட்டே எனக்கு இல்லவே இல்லை சுத்தமாகவே. நம்ம வந்து இங்கே தான் நம்ம வந்து மாங்காய் பிடுங்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டு சுத்தமாகவே கிடையாது. நாங்கள் போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அது உள்ளே கூட்டி போனாங்க. சரி, போயிட்டே இருந்தோம். போனோம்னா பார்த்தா கொத்து கொத்தா தொங்குதுங்க மாங்காய் மரத்தில் வந்து, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கொத்து கொத்தா தொங்குச்சு. எனக்கு பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி ஆயிடுச்சுங்க. ஐயோ, இவ்வளோ மாங்காய் தொங்குதா, நம்ம மரம்லாம் நல்லா பெருசாகி மாங்காய் கொத்து கொத்தா தொங்குற லெவலுக்கு ஆயிடுச்சு, அந்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் வாழை மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வாழை மரத்துலேயும் தார் போட ஆரம்பிச்சிச்சு. சில வாழை மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெயிட் தாங்க மாட்டாமல் சாஞ்சுமே இருந்தது. அப்புறம் அதிலே பழுக்க ஆரம்பிக்குதான், பழுக்க ஆரம்பித்ததெல்லாம் காக்கா குருவி எல்லாமே சாப்பிடுச்சு. இப்போ நான் ஒரு லகம் ஓடிக்கிட்டு பாருங்க, அங்கே வந்து நெல்லிக்காய் இருக்குதுன்னு அண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னது நெல்லிக்காய் இருக்கா அவன் பார்த்தேன்னா, நெல்லிக்காய் மரம் செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே கொத்து கொத்தா நெல்லிக்காய் தொங்குச்சு. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எங்கே இங்கே ஓடி வாங்க, இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் செம்மையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அன்னிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், எங்கள் அண்ணி இனிமேல் நீங்கள் பெசாமல் எங்களுக்கு வார வாரம் பிடுங்கி கொரியர் போடுங்க அப்படிலாம் நான் சொல்லிவிட்டு ஒரே ஹாப்பியாக பிடுங்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்கு பாருங்கள் நெல்லிக்காய். நிறைய பேருக்கு வந்து நெல்லிக்காய் மரம் எப்படி தான் இருக்குங்கிறது நிறைய பிள்ளைங்களுக்கே தெரியாது, நமக்குமே சில பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி தாங்க இருக்குது, சின்ன நெல்லிக்காய் தான், அதாவது மரம் வந்து சின்னதாக தான் இருக்குது. கொத்து கொத்தா நிறைய இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னி வந்து இவங்க அண்ணி வந்து எதுவுமே புடுங்கியெல்லாம் யாருக்குமே சேல்ஸ் எல்லாம் பண்ணலங்க. அப்புறம் ஒவ்வொரு மரத்தை சுற்றியுமே ஒரு மினிமம் ஒரு 50 மாங்காய் அந்த மாதிரியெல்லாம் வந்து கொட்டி கிடக்கு. இதை வந்து காக்கா குருவி அண்ணிலி எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்க. எப்படி இருக்குது பாருங்கள் நெல்லிக்காய், நீங்களே பாருங்களேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மினிமம் வந்து டைம் இல்லைங்க, மெயினாக எங்களுக்கு டைம் கிடச்சது இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான். நாங்கள் ஈவினிங் போனாங்களா, போயிட்டு நைட்டு 10:30 ஆயிடுச்சு வீடு போய் சேரேன். 10:30 போயிட்டு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சோம். 6 எந்திரிச்சனே அத்தை அங்கே வெயில் வந்துடும், போயிட்டு வாங்கம்மா அப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து அண்ணி வீட்டு தோட்டம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வந்து சும்மா 1 கிலோமீட்டர் கூட இல்லை, அந்த லெவலில் தான் இருக்காங்க. அதனால் சரி அங்கே போய் நம்ம மாங்காய் தானே, அதனால் டக்குன்னு பிடிங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சி நாங்கள் போனோம். அங்கே போனோம்னா எங்கள் அணி வீடு தோட்டத்தை சுற்றுறதுக்கே உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றினாலுமே நம்மளால் வந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியாதுங்க. அந்த லெவலுக்கு வந்து செம்மையாக இருக்குது. இப்போ தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் புல் செடி எல்லாமே நிறையா முளைச்சி பொதுற மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து உழவு போட்டோம்னா இந்த மரங்கள்லாம் செம்மையாக கிளியராக சூப்பராக இருக்கும். அன்றைக்கி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உடம்பு ஏற முடியாதனால வந்து அண்ணி இதை வந்து இன்னி வந்து ஆள் விட்டு மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா எல்லாருமே பிள்ளைங்களுமே வெளியில் வேலை பார்க்குறாங்களா, அப்போ வந்து அண்ணாவும் வெளியில் வேலை பார்க்கறனால அண்ணி வந்து ஆள் விட்டு இன்னி வந்து வேலை செய்யல. அவங்க வந்து இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால வேலை செய்ய முடியல, எல்லாம் தோட்டத்துக்குள்ளே ஆள் விட்டு. இப்போ மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால இன்னும் உழவு ஓட்டாமல் இருக்காங்க. இது ஃபுல்லாக உழவு ஓட்டிட்டாங்கன்னா சூப்பராக நீட்டாக இருக்குங்க. போனோம்னா நமக்கு என்ன காய் வேணுமோ, மாங்காய், நெல்லிக்காய், அப்புறம் வாழைக்காய், வாழைப்பூவு, அதுக்கப்புறம் கொய்யாக்காய், மாதுளங்காய் எல்லாமே இருக்குங்க. கருகப்பிள்ளேருந்து எல்லாமே கிடைக்கும். நமக்கு கீரை எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து அங்கே விட்டு வரவே மனசு இல்லை. எங்களுக்கு கிடைச்ச 1 மணி நேரத்தில் கரெக்டாக வந்து நாங்கள் 6:30 போல் போனோங்களா, போயிட்டனே 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க மாமா, சீக்கிரம் வாங்க வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் ஸ்பீட் ஸ்பீடாக டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சாக்கு எடுத்துகிட்டு போய் மாங்காயெல்லாம் பிடுங்கணும். இங்கே இங்கே வாழைத்தாறு வெயிட் தாங்க மாட்டாமே கீழே சாஞ்சிச்சு, அதை வந்து நாங்கள் வெட்டி எடுத்துக்க போகிறோம்.
அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பழமே பழுத்திருக்குது. அதில் ஒரு சீப்பவே வந்து இந்த காக்கா குருவி எல்லாமே வந்து ஒரு சீப்பவே கடிச்சு சாப்பிட்ருச்சு. நிறையா வந்து இங்கே நிறைய பறவைகள், மெயினாக வந்து பறவைகள் எல்லாமே இங்கே இருக்கும். பழங்கள்லாம் கிடைக்கிறதுனால அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மரத்தை சுற்றி சுற்றி நிறைய நிறைய மாங்காய்கள் கொட்டி கிடக்குது, கொய்யாக்காய் கொட்டி கிடக்குது, எல்லாமே இருந்துச்சு. தென்னை மரம் இந்த இதாக சொட்டு நீர் பாசனம், ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து வாய்க்கா வந்து போட்டு நம்ம அதில் வந்து தண்ணி பாய்ச்ச முடியாதுல்ல, அதனால சொட்டு நீர் பாசனம் போட்டோம்னா அது பாட்டுக்கு நல்லாவே தனியாக தானாக பாஞ்சுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோட்ரு போட்டோம்னா எல்லா செடிக்கடையிலையும் சொட்டு நீர் பாசனம் போய் தண்ணி வந்து பாஞ்சுக்கும். நம்ம போய் தனியாக அதுக்குன்னு பாய்ச்ச தேவையில்லை, ஏன்னா இந்த மாதிரி இருக்க எவ்வளோ ஏரியா இருக்குது, இதுக்கு வந்து நம்ம போய் பாய்ச்சிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்க மாங்காய் எவ்வளோ சூப்பராக, மாங்காய் மெயினாக எல்லா வகையான மாங்காயும் இருக்குங்க, கிரேப் மாங்காய், குண்டு மாங்காய், காசாலட்டு, பங்கனப்பள்ளி, அந்த மாதிரி வந்து எனக்கு பேர் தெரியல, இன்னும் இருக்குது, மல்கோவா, எல்லா மாம்பழமே இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து நெல்லிக்காய் முடிஞ்ச லெவலில், எங்களால் முடிஞ்ச லெவலில் நெல்லிக்காய் பிடிக்கிட்டோம், மாங்காய் பிடிக்கிட்டோம். மாம்பழம் பார்த்தீங்கன்னா அங்கேயே பழுத்தே தொங்குச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. இதை பார்த்துட்டு வர்றதுக்கு என் மனசே இல்லை, ஆனால் டைம் இல்லையே நமக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னால சீக்கிரமாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனா இன்னும் நிறையா இருக்குங்க வீடியோ. இன்னும் இதில் வந்து இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நவா மரம் இருக்குது, அதுக்கப்புறம் மாதுளை மரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நான் எங்கள் வீட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் முடிஞ்ச லெவல் பிடுங்கிட்டு இருக்கிறோம். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நெல்லிக்காயை நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தலைக்கு அரைச்சி தடவைலாம் அந்த முடியெல்லாம் நல்லா கருகருன்னு வளரும். அப்புறம் வந்து முடி மெயினாக கொட்டாதுங்க. எங்கள் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, அதனால வந்து அவளுக்கே நான் கடையில் வாங்கி வாங்கி நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நாங்கள் பிடிங்கி போயிட்டு இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையானப்போ நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம். கொத்த கொத்த எங்கள் வீட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா மாங்காய் பிடிங்கி பிடிங்கி எடுத்து ஒவ்வொரு மாங்காயாக காமிச்சிட்டு இருந்தாங்க, சூப்பராக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த நெல்லிக்காய் மரம் மாங்காய் விட்டு வரவே மனசே இல்லைங்க, என்ன பண்ணுறது போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிடச்ச ஒரு மணி நேரத்தில் எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த லெவலில் நாங்கள் மாங்காயெல்லாம் தூக்க முடியாத லெவலுக்கு பிடுங்கி கொண்டு வந்துட்டோம். காலையில் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட சொல்லுவாங்க, நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் நம்ம மரத்துலேருந்து பிடிங்கி சாப்பிட்றதே. வா செம்ம டேஸ்டாக இருக்குங்க, இனிப்பாக இருக்கு, இனிப்பு கசப்பு தோற்பு அனைத்துமே இருக்கு, சூப்பர். டைரக்டாக பிடிங்கி சாப்பிட்றோம், நல்லா இருக்குங்க. அப்படியே சொல சொல சொல்லணும், தண்ணி வருது, உமிழ் நீரே வந்து அப்படியே சுரக்குது, செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. இது அகத்திக்கீரை, அந்த மரம் பாருங்க பெரிய மரமா இருக்கு பாத்தீங்களா, அகத்திக்கீரை மரம். இப்ப டெய்லி வந்து இந்த பசு மாட்டுக்கெல்லாம் அகத்திக்கீரை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அகத்திக்கீரை மரம். இது ஒரு வழியாக நாங்கள் எங்கள் ஏரியாவே சுற்றி வந்துட்டோம், இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. நெல்லிக்காய் மரம், நாலு பூந்து முசூர்லாம் இருக்கும் இதுக்குள்ள. முசுர்லாம் இருக்கு, வாவ் செம்மையா பழுத்துருச்சு, பழமா இருக்கு பாருங்க. மாம்பழம், மாம்பழம் இந்த பக்கம் பங்கனப்பள்ளி. எங்க காமிங்க, மாங்காயும் நெல்லிக்காயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அரைச்சாக்கு முக்காச்சாக்கு பிடுங்கிட்டோம், எங்களால் சுத்தமாகவே தூக்க முடியல. நான் தூக்கி பார்த்தீங்க அவ்வளோ வெயிட்டாக இருந்தது, தூக்கிட்டு எப்படி கொஞ்சம் தூரம் வந்து நான் வந்தேன்,
எவ்வளவு வெயிட் நம்மளால தூக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வெயிட்டுங்க. அவ்வளோ அந்த மாங்காய் வந்து நல்லா கொண்டு கொண்டு நல்லா முத்தின மாங்காய் இருந்ததா நம்ம கொண்டு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்லே ஒரு பெட்டிக்குள்ளேயோ இல்லை புல் போட்டு இதை வச்சோம்னா க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா அது வந்து டக்குனே நமக்கு பழுக்க ஆரம்பிச்சிடுறேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வந்து ஒரு வாரம் ஆச்சா அப்படியே ஒரு ஒரு பழமாக பழுக்க ஆரம்பிக்குது. நான் டெய்லி ஒன்று ஒன்று எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. செம்ம வெயிட்டாக இருக்குது பாருங்கள். மாம்பழம் நல்லா நிறைய ஒரு சாக்கு நிறைய நாங்கள் பிடிங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னி வந்து வாழைப்பூ வாழை தார் அதுக்கப்புறம் வந்து மாதுளங்காய் இதெல்லாம் வந்து பிடுங்கணும். இதுக்கெல்லாம் பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். போகும்போது போகும்போது அந்த இருக்கிற மாங்காயும் அங்கங்கே தொங்குச்சுன்னா அதையும் விடுறதில்ல, பிடுங்க ஆரம்பிச்சிடுறதுங்க. எப்படி பாருங்கள் இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தாழை பூச்சி வர விழ ஆரம்பிச்சிருச்சா, அதுக்கெல்லாம் வந்து மருந்து அடிக்கணும். மெயின் அங்கே முசுறு நிறையா இருக்குதுங்க. இந்த மாதிரி செடி வச்சோம்னாவே இந்த முசுறு இருக்குது பார்த்திங்க, சுளிக்குன்னு சொல்லுவாங்க, சிவப்பு கலராக இருக்கும். அது வந்து கடிச்சிச்சுன்னா சுள்ளுன்னு ஏறுது. அதனால் அதுவுமே நிறைய இருக்குது. குழந்தைகள்லாம் அதனாலே எங்கள் பாப்பா கூட்டிகிட்டே உள்ளே போகல, கடிச்சிரும் அப்புறம் அழ ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி கொத்து கொத்தா மாங்காய் பாருங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே செம்மையானு. லாஸ்ட்டாக நாங்கள் இருந்தது இந்த ஒரு கொத்தையும் பிடுங்கிட்டு இருந்த மாங்காயெல்லாம் பறிச்சுட்டு ஃபுல்லாக தூக்க முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து வந்துட்டாங்க. இன்னிமே நிறைய நிறைய வீடியோ அண்ணி இருக்குது, எவ்வளோ இருக்குது பாருங்கள். தூக்கவே முடியல அண்ணியாலே அந்த மாங்காய் கொத்தவே தூக்க முடியல, அவ்வளோ இருந்துச்சு. இப்போ ஒரு கொத்தில் பார்த்தீங்கன்னா 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரியெல்லாம் தொங்குச்சு மாங்காய். சூப்பராக இருந்துச்சு பார்க்கவேன்னு. இங்கே ஃபுல்லாக ஃபைனலி வந்து ஓரளவுக்கு பிடுங்கியிருக்கோம். பிடுங்கிட்டு இன்னி நமக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு இன்னி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இன்னி நான் வாழைத்தாறு வாழைப்போலாம் இருக்குதுன்னாங்க. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஃபுல்லாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இன்னி நிறைய இருக்குங்க, மீண்அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.